அரசு எவ்வளோ பனியாக இருக்குன்னு பாருங்களேன். மணி வந்து 7 ஆயிடுச்சு, ஆனால் 7 ஆன மாதிரியே தெரியல. அது ஃபுல்லாகவே பனி. நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாதா நாங்க வரணும்? அண்ணா சொன்னாங்க நாங்க சென்னையில இருந்து யாரோ வராங்க, கூட படிச்சவங்க. வரும். நம்ம வந்து நைட்டே கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சுட்டு ஒரு மணிக்கு நைட்டு, அதாவது விடியற் காலையில் ஒரு மணிக்கு நம்ம வந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணிக்கு அலாரம் வச்சுருந்தோம். அலாரம் அடித்த மாதிரி நம்ம எழுந்திரிச்சிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு வீட்டில எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு தம்பியை நாங்கள் வந்து விட்டுட்டு தான் போகிறோம். அதனால எனக்கும் சரி மாமாவுக்கும் சரி தம்பியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து ஆசை, ஆனால் கூட்டிகிட்டு போக முடியாத சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா பைக்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்ண முடியாது. ரெண்டாவது தம்பியை வச்சுக்கிட்டு அங்க ரொம்ப பனியா இருந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு நாங்க தம்பியை விட்டுட்டு தான் போயிருந்தோம். அதனால அர்த்த ராத்திரில போறனால நல்லா வீட்டுல சாமி கும்பிட்டு வேப்பந்தலை எலுமிச்சம்பளை எல்லாம் நம்ம பைக்ல வச்சுட்டு நம்ம வந்து இப்ப நம்ம வந்து கிளம்பு போறோம். போற வழியில கோயிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம். நம்ம கிளம்பிட்டு கோயிலுக்கு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்புறதுக்கே கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 1:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிளம்பி போனோம். நம்ம பேக்கரியில் உட்காந்துருந்தோம்ல, அது எந்த ஊருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேனிக்கு பக்கத்தில் இருக்க போடி நாயக்கனூரில் தான் நம்ம வந்து உட்காந்துருந்தோம். இந்த ரூட்டு தான் அண்ணாமா மூணார் போகிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பேக்கரியில் நிப்பாட்டின்னா அது வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்தது. அதனால் இந்த பேக்கரியில் வந்து உட்காந்துட்டு வீடியோலாம் எடிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் போட்டு நான் வந்து ரெடியாக வச்சுருந்தேன் 7 மணிக்கு போடுறதுக்கு. அந்த கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒர்க் இல்லை, அது அவங்க சித்தப்பா கடை தானா. அந்த அண்ணா வந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அந்த அண்ணா தான் சொன்னாங்க நம்மளுக்கு வந்து மூணாரில் வந்து இல்லை இந்த பிளேஸ்லாம் இருக்கு, இங்கே தான் போங்க, இங்கே தான் சுற்றி பாருங்க,
அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிடலாமான்னா அண்ணனோட பேசினது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப பயமாக இருந்தது போகும்போது. ரெண்டாவது ரொம்ப குளிராகவும் இருந்தது. தம்பி தூக்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. நாங்கள் நாடருக்கு பேக்கரி வந்துட்டு ஒரு 5:30 போல் நம்ம வந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு நம்ம வரும்போது ஒரு ஆள் கூட இல்லை. போக போக காரு பைக்கு அப்புறம் அந்த பால் கறப்பாங்கள்ல அவங்க லாரி இவங்களாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காலையில் 5:30 சாயந்தரம் நைட்டு ஒரு 7 இந்த மலையை விட்டு போகிறவங்க போவாங்களா இறங்குறவங்க இறங்கிடுவாங்களா அதுக்கு ஏற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இந்த மலைக்குள்ளே என்ட்ரன்ஸு உள்ளே ஸ்டார்ட் பண்ண பைக்கை எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது காட்டு பண்ணி அவ்வளோ பண்ணி போச்சுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் பேக். குளிருது சில்லுன்னு இருக்கு. நான் வண்டியில் வரும்போதுலாம் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ரொம்ப குளிருது, நம்ம மூணார் கிட்ட வந்துட்டோம் போல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் நம்ம போறது போடி மெட்டு தான் போயிட்டு இருந்தோம்மா. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் போடி மெட்டை விட்டு கீழே இறங்கினது. அதுக்கப்புறம் தான் மூணார் பார்டர் கேரளா பார்டர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு இங்கிட்டு மூணாறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல போனா அப்படின்னா நம்ம ரோடு சரியில்லை. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம ரோட்லாம் சுத்தமாகவே சரியில்லை. போடி மெட்டுக்கெல்லாம் ரொம்ப மோசம். ஆனால் கேரளாக்காரன் அவ்வளோ அருமையாக போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது ரோடு. ஏதோ வெளிநாட்டில் போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஆனால் அநியாயத்துக்கு குளிருங்க. எவ்வளோ பனியா இருக்குன்னு பாருங்களேன். மணி வந்து 7 ஆனா 7 ஆன மாதிரியே தெரியல. அது ஃபுல்லாவே பனி. இப்போதான் சூரியன் வந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் வரல. சூப்பரா இருக்கு. ஏய் இது நல்லா இருக்கு. நம்ம வரும்போதே செல்லகுமார் அண்ணா வந்து ஃபோன் போட்டு எங்கள் அக்கில் வந்துட்டு இருக்கீங்க, இப்படி வாங்க வழி தவறி போயிடாதீங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 4 தடவை 5 தடவை நாங்கள் எங்கள் அக்கில் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அப்டேட்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் எங்களோட அப்டேட்லாம் நாங்கள் அண்ணாட்ட கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்போ கூட சொல்லியிருந்தேன் அண்ணாட்ட, அண்ணா அக்காட தயவு செய்து சொல்லிடுறாங்க. அப்போ இல்லைம்மா சொல்லலைம்மா, நீங்கள் மெட்ராஸ்லேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லி வச்சிருக்கேன். நீங்கள் பயப்படாமல் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ராவலை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வந்து போயிட்டு இருந்தோம்.
சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல ராபர்ட் மீனா யூடியூப் சேனல்ல இவ்வளவு லென்த் வீடியோ நான் போட்டதே கிடையாது. அவ்வளவு லென்த்தா நான் வந்து இன்னைக்கு வந்து போட போறேன். ஏன் அப்படின்னா எனக்கு கட் பண்ணவே மனசு இல்லை, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு பிளேஸ். உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா சுத்தி பாக்குறதுக்கு அவ்வளோக்கா இடம் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா சுத்திலுமே அவ்வளோ கிளைமேட் சூப்பரா இருக்குமே. இங்கிட்ட திரும்பவே பசுமையா அழகழகா அழகழகா இருக்கு. அதனால எனக்கு கட் பண்ணவே மனசு இல்லை. அதனால 28 நிமிஷம் நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் கட் பண்ணாமல் அப்படியே நான் எப்படி எந்தெந்த கிளிப் எடுத்தேனா அந்தந்த கிளிப்பை அப்படியே போட்டேன். ஏன்னா இது எனக்கு ஒரு மெமரபிள். கொடைக்கானல்லாம் பக்கத்தில் இருக்கு, நம்ம போயிடுவோம். கொடைக்கானல் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு, ஆனால் இவ்வளோ குளிர் இல்லை. மூணாறில் அவ்வளோ குளிர், ரெண்டாவது சூப்பராக அதிகமாக எஸ்டேட் தாங்க இருக்கு அதிகமாக. அவ்வளோ அழகழகாக இருந்தது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இருந்தது. ரோடெல்லாம் சொல்லப்போனா அவ்வளவு அருமையா இருந்தது. ரெண்டாவது மலையில போறோன்ற ஒரு ஃபீல் இல்ல. அந்த சுத்தியில இந்த கம்பி மாதிரி போட்டிருக்காங்களா, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. இந்த மூணார் போனது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ரெண்டாவது அநியாயத்துக்கு குளிருங்க. நீங்க யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க அப்படின்னா நாங்க என்ன நினைச்சு போனோம்னா இந்த அநியாயத்துக்கு வைக்க அடிக்குது, அங்கே போய் நல்லா குளிர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி நாங்கள் சுற்றி விட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஆனால் அங்கே போய் வண்டி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கையெல்லாம் உறைஞ்சிடுச்சு, அவ்வளோ பனி. இப்போ சூரியன் வந்து 8:30 மேலே தான் வந்து 8 மணிக்கு மேலே தான் மேலேயே வருது. அந்த 8:30 மேலே தான் அந்த சூரியனோட வெக்கி ஓரளவுக்கு படுது, இதமாக இருக்க மாதிரி இருக்கு. குளிர்காலத்தில் நெருப்பில் அந்த தீ மூட்டி இது பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இதமாக இருக்கு இப்போ தான் ஓரளவுக்கு. ஆனால் அப்படி இருந்தாலுமே கையெல்லாம் எங்களுக்கு வந்து உறஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, கூடு ஓட வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கடா அந்த கிளவுஸுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். மாமா அவ்வளோ வெரைட்டி, ரொம்ப உறஞ்ச மாதிரி இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் மூணார் பக்கத்தில் போய் தான் நம்ம வந்து அது வந்து வாங்கியே போட்டோம். அவ்வளோ பண்ணிங்க. நீங்கள் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா எங்களை மாதிரி தப்பு செஞ்சிடாதீங்க. அதனால சொட்டு கிளவுஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. பயங்கர பிளேஸுங்க, நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் இங்கே நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க. இது வந்து கேரளாவாக இருந்தாலுமே நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க. அது பரவாயில்ல, எங்கே போய் கேட்டாலுமே தமிழ் நல்லா புரியுது. ரெண்டாவது தமிழுமே நல்லா பேசுகிறாங்க. தமிழ்காரங்க அதிக பேர் இருக்காங்கன்னு அக்காவும் சொன்னாங்க. ரொம்பவே ஹாப்பி. ஆனால் மழை பெஞ்சு ஏதாச்சும் ஒன்றுன்னா அந்த பாறைகள்லாம் உருண்டுக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லி அங்கே போர்டில் போட்டிருந்தாங்க. அதனால நாங்கள் பார்த்து போனோம்.
இங்கே ஒரு பிளாஸ்டிக் கிரேயா. மிக்சர் போட்டுருங்க கால் கிலோ. மூணார் வர வழியில் வந்து உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த பிளாஸ்டிக்லேயே யானை மாடு அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க, அது கொஞ்சம் அழகாக இருந்தது. நாங்கள் வந்து அக்கா அங்கே இருக்கிற ஏரியா வந்து மாட்டுப்பட்டி டேம் பக்கத்தில் எக்கோ பாயிண்டில் தான் அக்கா அங்கே வந்து இருக்காங்கன்னா, நாங்கள் வந்து வழி தவிர நேராக போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு வழி கேட்டு நம்ம வந்து ஒரு வழியாக மாட்டுப்பட்டி ரோடை வந்து நம்ம வந்து பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கதான் மாட்டுப்பட்டி டேம் தான். இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டாங்க. இதில் இருந்து இன்னும் மேலே போகணும் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து சொன்னாங்க. இதில் இருந்து மாட்டுப்பட்டி வந்துட்டீங்க அப்படின்னாலே இதில் இருந்து இன்னும் மேலே வரணும் தம்பி, ஒரே ரோடு தான், எங்கேயும் மாறிடாதீங்க அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னனால இப்போ தான் டேம்பே வந்தது. எப்போ போவோம் எப்போ போவோன்ற ஆர்வம் ஒன்று. ரெண்டாவது குளிர் ஒன்று, எங்கேயாச்சும் போய் டீ கடையை நிப்பாட்டி டீ கடையில் வந்து டீ குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெரைட்டி பிடிச்சி போய்கிட்டு இருந்தோம்.
வந்துட்டோம் இன்னும் போகணுமா? நம்ம வந்து வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் போகணுமா? அதனால அண்ணா வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் நினைச்சேன் வீட்டில் மட்டும் மேல குளிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இங்கே பனி, எப்பா மணி வந்து 8:30 மேலே ஆகுது, ஆனால் பனி அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. வருங்க, கையில் க்ளவுஸ் போட்டிருக்கேன். இந்த கையில் வந்து செல்லு வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கனால க்ளவுஸ் போட்டுட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து இதில் வந்து கழட்டி வச்சுருக்கேன். குளிர், அநியாய குளிர். அங்கேருந்துப்பா வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு, இங்கே வந்து வேர்க்கவே இல்லை. டீக்கு நான் டீயே குடிக்க மாட்டேன், தம்பிக்கு பால் மிச்சம் இருந்தால் மட்டும்தான் டீ குடிப்பேன். இப்போ வந்து எனக்கு டீ வாங்கி கொடுத்தே எனக்கு ஆகணும். என்னால் இப்போ எனக்கு டீ எனக்கு வேணும்னாலே வேணும் அப்படி சொல்லிட்டு ஒரு டீ கடையில் வந்து நின்றுருக்கோம். தொட்டுக்கு ஊர்வா. ஓ, அண்ணா சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அண்ணா சொன்னாங்க, நீங்க மாட்டுப்பட்டி டேம்ல இருந்து மேல வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமா டவர் கிடைக்காது, நீங்க எனக்கு போன் பண்ண முடியாது, நானும் உங்களுக்கு போன் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் எதுவுமே ஓபன் ஆகாது, அதனால பிஎஸ்என்எல் தான் இங்கிட்டு ஃபுல்லா கிடைக்கும். நீங்க மாட்டுப்பட்டியை தாண்டி யார்ட்ட வேணா செல்லு வாங்கி எனக்கு நீங்க கால் பண்ணலாம். செல்வகுமார் அண்ணனுக்கு போன் பண்ணணும், நீங்க செல்லு கொடுங்க அப்படின்னா எல்லாருமே கொடுப்பாங்க, எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும். அதனால சங்கடப்படமே அட்டையாச்சு வாங்கி கால் பண்ணுங்கன்னு சொன்னனால ஒரு டீ குடிச்சல அந்த அம்மா கிட்ட நாங்க வாங்கி பேசினோம். அந்த அம்மாவுமே நல்லா பேசினாங்க. நம்ம டீ குடிச்சிட்டு வடதெல்லாம் சாப்பிடலாம், அதுக்கு காசு கொடுத்தா அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க, செல்வகுமார் என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நாங்கள் வற்புறுத்தி கொடுத்தோம், அப்படியும் வாங்கலை. நாங்கள் சாப்பிட்ட இடத்துல வச்சுட்டு ஓடியாந்துட்டோம், அந்தம்மா பின்னாடி ஓடியாந்து காசை கொடுத்தாங்க, அவங்க என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதனால என்ன இருக்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம டீ குடிச்ச இடத்துல இருந்து அண்ணா வீட்டுக்கு வந்து ஒரு 6 கிலோமீட்டர் ஆமா, அதனால நாங்க வந்து வந்துட்டு இருந்தோம். இன்னும் காணா அவங்க எங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும் போதே அண்ணா வந்து நாங்க வெளியே ரோட்டுக்கு மேல நிக்கிறோம், நீங்க எங்கிட்டு போயிடாதீங்க, இங்கேயே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னனால சரிங்கண்ணா அப்படின்னு நம்ம வந்து போயிட்டு இருந்தோம். அங்க வீட்டுல போய் நாங்க எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத நீங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப வந்து நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பாய். தெரியாதுல, தெரியாதுல சொல்லிட்டீங்களா? யாரு சென்னையில இருந்து வரா? 1:30 கிளம்பணும் நைட். சீக்கிரம் மூணார்ல வந்து ஒரு கடையில உட்காந்து பேக்கரியில உட்காந்து வீடியோ அப்லோட் போட்டுட்டு கடை பேத்துறலையே. அவங்க கிட்ட தான் விசாரிச்சு. ஐயோ குளிர் நடுங்குது. இப்ப பரவாயில்ல, இப்ப வெயில், நல்ல வெயில். நீங்க மெட்ரோ வரும்போது மணி எத்தனை? அந்த வெண்டா இருந்துச்சு அங்க வரப்பல 6:30 வந்துட்டோமே. இதே ஜூன் டைம் வந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரோட் எத்தனை இருக்காது. ஆமா, அப்ப வரப்ப 7:00 இருக்கும் நினைக்கிறேன். உனக்குள்ள வரப்ப ரொம்ப பனி அடிச்சுச்சு. கொடைக்கானல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல கொடைக்கானல் தான்
ஐடியாக்களையும் வெளியே வரவே கிடையாது. பனி வரைச்சு போயிருக்கணும். சென்னையில இருந்து வராங்க, கீழ ஒட்டி இருக்குது, நல்லா இருக்கு. இது போகாதா? நீ சொல்லி கொடுத்துருப்ப.